ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மும்பை சமையல்காரி லக்ஷ்மி. இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலாக, ரொம்பவே ஸ்பைசி லவராக நீங்கள் இருந்தீங்க, உங்களுக்கு ஸ்பைஸியாக பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். நம்ம சேனலில் நம்ம விலாகோடு சேர்த்து தான் ரெசிபீஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு ஜஸ்ட் ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மகாராஷ்டிரியன் ஸ்டைலுக்கு ஒரு சட்னி இருக்கும், அது ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சிம்பிளாக இருந்துக்கிட்டு டேஸ்ட்டு அவ்வளோ எம்மியாக இருக்கும். அது ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் அது லைஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு எப்போ தோந்து அப்போ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்ப எம்மியான சட்னி. அது கூடவே ஒரு ரொட்டி, ரைஸ் ரொட்டி அது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் வீடியோவை. ஸோ அந்த ரைஸ் ரொட்டி கூட அந்த காம்பினேஷன் செம்மையாக இருக்கும், அந்த சட்னியோட ஸ்பைஸியான சட்னி, ரொம்ப ஈஸியான சட்னி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரொட்டி ரெடி பண்ண போகிறோம். நம்ம பண்ண போகிற அந்த ரொட்டி என்னென்னா, அது பேர் மராட்டியில் பாக்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸ் ஆஃப் தண்ணி எடுத்துக்கிறோம். அதை நம்ம சூடு பண்ணிக்கணும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம அதே அளவுக்கு, அந்த அளவுக்கு தான் மெஷர்மெண்ட்டில் நம்ம சேம் ஒன் கிளாஸ் எடுக்கிறோமா தண்ணி, ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம அரிசி எடுத்துக்கிட்டு இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளால் இந்த அரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா, அதை டைரெக்டாகவே நல்லா பிசைஞ்சி சப்பாத்தி மாதிரி பண்ண முடியாது. இதோட ப்ரொசீஜர் இப்படி தான், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி. இது நம்ம நார்மல் அந்த கோதுமை மாவு சப்பாத்தி இருக்கும்ல, அதோட ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த சப்பாத்தி ரொம்பவே ஹெல்தி. இது இதை மட்டும் கிடையாது, நம்மளோட நிறைய இது இருக்குல்ல, கம்பு, சோளம், அந்த மாதிரி இருக்கிற நிறைய இதாக இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி. அதே மாதிரி இதுவும் தான், இது ரொம்பவே இப்போ எப்படின்னா, நம்ம மார்னிங் இதை செஞ்சு வச்சிட்டோன்னா நீங்கள் நைட் எடுத்து பார்த்தாலும் அந்த சாஃப்ட் அங்கே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது. ஸோ நம்ம இதெல்லாம் ரெடி இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இதை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டுடணும். ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை எடுத்தாச்சு, கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, வார்ம்னஸ் இருக்குது. அதில் கொஞ்சோண்டு நார்மல் வாட்டரை கொஞ்சம் அப்படியே தெளித்து விட்டுட்டு ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கணும். அந்த அளவுக்கு அதை பிசைய முடியாது, இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அந்த சாஃப்ட்னஸ் தான் உங்ககிட்ட நான் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இப்போ அதை நல்லாவே உருண்டையாக எடுத்துக்க போகிறோம். இந்த சைஸ்க்கு நீங்கள் உருண்டையாக எடுத்துக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி இந்த ரொட்டி மாதிரி இது இருக்குது பார்த்தீங்களா, ரைஸில் செய்கிறதோ இல்லை சோளம் கம்பு இது அதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாமே நம்ம கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கணும். சப்பாத்தி மாதிரி ரொம்பவே ஸ்லிம்மாக அதை செய்யக்கூடாது. ஸோ இதை நம்ம அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கோம். ரொம்பவே ஈஸி ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம தவாவை சூட் பண்ணிவிட்டு இதில் போட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கையில் வாட்டர் எடுத்துக்கிட்டு அந்த வாட்டரை நல்லா தெளித்து விட போகிறோம். அப்படியே அதில் இதை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இதை செய்கிற ப்ரொசீஜரே இப்படி தான். ஸோ அது மேலே அந்த மாவெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ட்ரை மாவு, அதெல்லாம் நல்லா இதாகிடும். ஸோ ஒரு சைடில் நம்மளுக்கு அப்படியே பபிள்ஸ் வந்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை திருப்பி போட போகிறோம். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ எம்மியாக தெரியுது இது. அது கூடவே இது இப்போ நம்ம திருப்பி போட்ட உடனே உப்பிடும். பர்ஃபெக்டாக செய்கிறவங்களுக்கு, ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முடியும். நீங்கள் 1-2 பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதெல்லாம் வந்துடும். ஸோ இதுக்கு அடுத்த இதோட அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குன்னா, நம்ம இந்த மாதிரி ஆனதுடனே இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக அந்த சூடு சுடணும் நம்ம. அதுதான் அதோட, ஏன்னா இது ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு. ஸோ இதோ இதில் சுட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி தான் இதோட அந்த ஸ்மோக்கினஸ் இருக்கணும், அதுதான் அதோட டேஸ்ட்டு. ஸோ இதை பார்த்தீங்களா, இது மாதிரி கொஞ்சம் சுட வைக்கணும். இப்போ பார்த்தீங்களா, இது ஃபுல்கா மாதிரி, ரொட்டி மாதிரியே ஒன்று ஃபுல்கா இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுவும் நல்லா அப்படியே உப்பி போயிட்டு செம்ம சாஃப்டாக செம்ம எம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸு நான் காட்டிகிட்டே எப்படி இதை செய்கிறது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு எல்லோருக்கும் இதை செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே எமையான விஷயம். அப்புறம் இதை வருங்க, இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுட்டேன். ஸோ இதை இப்போ நானும் என் பொண்ணு தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் 2-2 ரொம்ப சாஃப்ட் பாருங்கள், அந்த சாஃப்ட்னஸ் தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக காட்டியிருக்கோம். உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக ஃபீல் ஆகும். ஏதா திக்காக இருந்தது பார்த்திங்களா, அதனால். ஸோ நம்ம இப்போது என்னென்னா, அதோடய சாஃப்ட்னஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நம்ம இப்போ சட்னி, அந்த ஸ்பைஸியான ஸ்பெஷலான, அதுக்காக தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, அந்த சட்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்
ஸோ அந்த சட்னி பண்ணும்போது நம்ம கொஞ்சோண்டு அதில் ஆயில் போட்டுக்கிறேன். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறேன். நிறைய மிளகா எடுத்துக்கோங்க. மிளகாவும் பூண்டோட குவான்டிட்டி ஒன்றா தான் இருக்கணும். ஆனால் ஸ்பைசினஸ் எவ்வளோ மிளகாவுக்கு வேணுமோ, ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமான மிளகா வைங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் நான் 2 தான் சாப்பிட்றேன்னா கண்டிப்பாக நீங்கள் 4 வைங்க. பிகாஸ் இது ஒன்லி தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஸ்பைசினஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நான் இந்த இடத்துல ஒரு 6-7 மிளகா எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு நான் இது எடுத்திருக்கேன், கார்லிக்காக எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ தக்காளியும் கூட அதுக்குள்ளே வைக்கிறேன், அந்த புளிப்பு தானே வர்றதுக்காக. ஸோ நான் இப்போ 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதோட மேலே இருக்கிறத எடுத்துட்டு இதே மாதிரி இதை ரோஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்துக்காக நம்ம மூடி வச்சிட போகிறோம். என்னென்னா இது இது இந்த சட்னி இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான், ஆனால் அதோட த வே ஆஃப் மேக்கிங் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் அதோட ஸ்பெஷல்னஸ்ஸு. அதுதான் அதோட டேஸ்ட்டு கூட்ட போது அதில் ஒரு ஸ்மெல் வரும் பார்த்திங்களா. ஐயோ, நீங்கள் எத்தனை, நீங்கள் சப்போஸ் 2 சப்பாத்தி ஆள் இருக்கீங்கன்னா 4 சப்பாத்தி சாப்பிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம இதை நடுவில் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணி விடுறது தான் பார்த்திங்களா. அந்த கார்லிக் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பேர்ன் ஆகிருக்கும். அந்த பேர்னிங் தான் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரை ஆயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பிளாக்னஸ்ஸு அந்த இதெல்லாமே இருக்கணும். தக்காளியெல்லாம் அதுக்குள்ளே அந்த ஸ்டீம்குள்ளே அந்த இதுக்குள்ளவே நல்லா வெந்து அப்படியே கொஞ்சம் ஒரு அழுக்கு சுருங்கி போயிடணும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் எப்படி மிளகா இது அது எல்லாமே சுருங்கி போயிருக்கு. பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்காக இருக்கா. இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட், உப்பு போட்டாச்சு. இதை மேக் பண்ணுறதுக்கு இதாங்க வே. நீங்கள் மேஷர் வச்சு கூட பண்ணலாம். பட் அந்த நசுக்கணும் நம்ம என்ன ஸ்பெஷலி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எதை வச்சு. இப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் டைரெக்டாக தக்காளியில் கை வைக்கிச்சேன். பட் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த பூண்டு இருக்குது பார்த்திங்களா, பூண்டு இதுவும் நசுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை இது அந்த எதில் நம்ம ஃப்ரை பண்ணோம் பார்த்திங்களா, அந்த பேன்லேயே வச்சு இதை நசுக்கணும். நசுக்கி நசுக்கி தான் அதுக்கப்புறம் தக்காளி எடுத்து நசுக்கணும். வாயிலெல்லாம் எச்சி ஊறும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்மெல்லு அந்த காரம் அது ரொம்பவே எம்மையாக இருக்கும். இதை மாதிரியே நல்லா நசுக்கணும்னு. ஏன்னா இது ஒன்று மிக்சியில் அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது. சிலதுக்கு இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்கிற மாதிரி தான் இதுக்கு ரூல்ஸ். இதை நல்லா அப்படியே நசுக்கி மேஷ் பண்ணிக்கோங்க. அப்படியே மேஷ் ஆயிடுச்சு அந்த அப்படியே எங்களுக்கெல்லாம் பசிக்குங்க உங்களுக்கே. அதை மேஷ் ஆவாக வாயில் நொக்கி பாருங்களேன், அப்படி ஒரு டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அது. ஸோ அதை இப்போ நான் எல்லாம் நசுக்கியாச்சு பார்த்தீங்களா. நீங்கள் பதம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு காட்டிகிட்ருக்கிறேன் நான். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஆயிடுச்சு, தட்டில் போட்டாச்சு, நான் எடுத்து வாயில் நான் வைக்கிறேன். என்ன ஒரு டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஹெவன் ஹெவன் தான். அவ்வளோத்துக்கும் டேஸ்ட்டு செம்ம. ஸ்பைசி லவராக இருந்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பொண்ணு ஸ்பைசி லவர் இல்லை, பட் அவளுக்கும் கொடுத்தாச்சு அவ்வளோதான். வீடியோக்கு இதுக்கு மேலெலாம் ஒன்றும் பேச முடியாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாய் பாய்.